நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி மூலமாக கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, குரு பகவான் கன்னி ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் கன்னி ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்த அதிபதியாக வருகிறார் என பார்க்கிறோம். கன்னி ராசிக்கு 4 இடத்த அதிபதியான சுகஸ்தான அதிபதியாக வரும் குரு பகவான் மற்றும் கலத்திரஸ்தான அதிபதியாக மீன ராசிக்கு வருகிறார். 4 மற்றும் 7 அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என கூறப்படுகின்ற ரிஷபராசியில் வக்ர நிலையில் அமர்ந்து செயல்பட போகிறார். இப்போ ஒரு பழமொழி இருக்கும், ஓடி போனவனுக்கு 9 இடத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாறாக இந்த குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்கிறது குரு பகவானுடைய செயல்பாடு. சொந்த இடத்த விட்டு வெளியூரில் வெளிநாடில் இருந்து கொண்டிருக்கும் நமது கன்னி ராசினியர்களுக்கு தன்னுடைய பூர்வீக இடத்துக்கு வரக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது, அதே போல் இந்த இடத்துலேருந்து நம்ம வேலையை வெளியவே போகக்கூடாது, வேலையை விட்டு போகவே கூடாது, பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டோம் ஆனால் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஃபைனல் எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நமது கன்னி ராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த குரு வக்ர பயிற்சி ஆன உடனே உறுதியாக உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலே மறுபடியும் அங்கீகாரம் கொடுத்து உங்களை வேலையில் அமர்த்துவதற்கான சூழ்நிலைகள், உங்கள் மீது உள்ள தவறு இல்லை என்று புரிந்து கொண்டு மற்றவர்கள் கூறியது தான் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என அவர்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து உங்கள் மீது ஒரு மதிப்பளித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குரு வக்ர பயிற்சியில் குரு பகவான் கொடுக்க போகிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமே நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பாக அந்த நபர் சொன்னார்னா செய்வார் அப்படின்னு கன்னி ராசிக்காரங்களை சொல்லக்கூடிய தன்மையில் குரு வக்ர பயிற்சி செயல்பட போகுதுங்க. கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்ற அனைத்து விதமான நேயர்களுக்கும், அதாவது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறையில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுற நமது கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குரு வக்ர பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நமது கன்னிராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல விதமான மாற்றங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே அதில் வருமானம் இல்லைங்கிற வருத்தப்படுற நம்ம கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்றவாறு உங்களுடைய ஊதியம் கிடைப்பதற்கான தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. மேற்படிப்புக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு மேற்படிப்பு படிக்க முடியல, நான் போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கட்டாயமாக நீங்கள் உயர்நிலை படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேற்றமான வருமானத்தை சம்பாதிக்க நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில் ஒரு திட்டம் தீட்டி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக குரு வக்ர பயிற்சி இருக்க போது. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகி உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிறதுக்கு அல்லது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த மனஸ்தாபம் விலகி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் மீது அன்பு செலுத்தி தன்னுடைய தம்பிதான
தான் செய்தது தவறில்லை, தன்னுடைய தங்கை தானே அப்படின்னு அவங்க உங்ககிட்ட விட்டு கொடுத்து போய் உங்களுடன் மறுபடியும் ஒரு அன்பு வைத்து கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி அவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது அப்பா மகன் உறவு நமது கன்னிராசியில் உள்ள நேர்களில் அவங்களுடைய அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அப்பா உங்களை புரிய மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அப்பா மகன் மகள் உறவு மிகப்பெரிய ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த குறிப்பிட்ட குரு வக்கர பயிற்சியப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் செய்வதில் கொஞ்சம் உறுதியாக கவனம் தேவை. அதே போல் உடன் பணிபுரியும் நபர்களிடம் கொஞ்சம் நிதானம் தேவை. அவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசி உங்கள்கிட்ட உள்ள விஷயத்தெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு ரிபீட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி வைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி தொல்லைகள் அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அருகில் உள்ள மருத்துவரை நாடி அதற்கான மருந்து எடுத்து இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இந்த கிரகங்கள் வக்ர பயிற்சியில் இருக்கும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய பாவமெல்லாம் விலகி உங்களுக்கு புண்ணியமான செயல்பாடுகள் உங்களுக்கு. கன்னிராசிக்காரன் பார்த்தாக்கா இப்போ உள்ள காலநிலையில் குரு பின்னோக்கி நகர்ந்திருக்கு, குரு வக்கரம் பெற்றிருக்கு. அப்போது உங்கள் ராசிக்கு 2, 4, 12 இடம் இன்னும் 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, நீங்கள் எப்படி இந்த காலகட்டத்தை கடந்து வரணும், என்ன இறை வழிபாடுகள் பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம், அதுதான் சொல்ல போகிறேன். எளிமையான பரிகாரங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சொல்லக்கூடிய நீங்கள் கவனமாக கேட்டு நடத்துக்கணும்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்குடைய 2 இடத்தை பார்க்கறனால தனம், அதுவும் தனகாரகணம், அதனால் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வருமானங்கள் வந்து சேரும். கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து சேர்ந்துற போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது கண்டிப்பாக பணம் பல வழிகளில் வந்து உங்களுக்கு சேரும், கைக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் 1-2 ஆக்குவீங்க, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்தில் எல்லோரையும் ஒத்து போவீங்க, அனுசரித்து நடப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க இருப்பாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்துவாங்க, நம்ம அங்கே போகலாமா, இங்கே இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இப்படி தான் பேசுவாங்க வந்து. அப்போது பல பேருடைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஆதரவு கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. பேச்சு திறமை பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கும், அது வந்து இப்போ நீங்கள் வளர்த்துக்கலாம். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசியல் சினிமா துறை இருக்கவங்களாமே நல்லபடியாக வரப்போகிறீங்க. படிப்பில் இருக்கிறவங்க இன்னும் விசேஷமாக போதனை செய்யக்கூடியவங்க, படிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லபடிய ஏற்பாடு, நல்ல படிப்பு மூலிமா வளர்ச்சி அடைஞ்சு அது மூலிமா மேன்மையடைய போகிறீங்க. உங்களுக்கு வந்து கல்வியில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது, நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரிச்சு பெற்று விளக்க போகிறீங்க. புது புது கணக்கு வழி எல்லாம் கண்டுபிடிச்சி கல்வியில் வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்க போகுது உங்களுக்கு. பரவாயில்லையே, அவரை இப்படி கண்டுபிடிச்சார், அவரை அப்படி செஞ்சார் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரிலாமே ஒரு புது புது சாதனைகளை செய்ய போகிறீங்க. கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் நல்லா ஜெயிச்சு வரப்போகிறீங்க. அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு 4 இடத்தையும் குரு பார்க்கறனால உங்களுக்கு அந்த நட்பு உறவு, அது இல்லாமல் வீடு மனை சார்ந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புதுசு புதுசாக வந்து சேரப்போகுது. பழையதை விட்டு புதுசை கொண்டு வந்துடுவீங்க. பழைய வீட்டிலேருந்துனா புது வீட்டுக்கு போயிடுவீங்க, இல்லைன்னா அந்த வீட்டை வந்து புதுசாக இது பண்ணி புத்தம் புதுசாக்கி அதில் இருப்பீங்க. இது மாதிரி ரிப்பேர் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் இருப்பீங்க. அது மாதிரி வண்டி பழைய வண்டியை புதுசாக்கிக்கலாம், இல்லைன்னா அதை விற்றுட்டு புதுசு வாங்கிக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் போது மாற்று மருத்துவம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த சாப்பிட்டே இருக்க தொடர்ந்து ஒன்றும் நடக்கலையே, அப்போ வேறு மெடிசன் போடலாம், டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இது மாதிரிலாம் அதுக்குண்டா நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் மாதிரி தொடர்ந்து பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், தன்னம்பிக்கை வரும், சுக சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க.
இதனால் இருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும் உங்களை விட்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அது மாதிரிலாம் இருக்க போகுது. நிறைய பேர் உதவி பண்ண போகிறாங்க, வந்து தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் இது வரைக்கும் தேடி போயிருப்பீங்க, ஒன்றுமே கிடைக்காம வந்திருக்கோம். இப்போது அவங்களே தேடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதான் நடக்க போகுது. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனாலையும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. வெளியூர் போக இருந்தவங்க, வெளிநாட்டு போக இருந்தவங்க எல்லாமே இப்போ அதுக்குண்டான முயற்சியில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. நஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்க போகிறதில்ல, லாபங்கள் கூடும். தாம்பத்திய அந்யோன்யம் வந்து சிறப்பாக இருக்க போகுது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது இதனால் வரைக்கும் அண்ணன்மணி பேசிப்பீங்க போயிருப்பீங்க, ஆனால் ரொம்ப அந்யோன்யம் இருக்காது. அந்யோன்யம் இருந்தால் தான் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையற்றதுன்னு சொல்லுவாங்க. புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் அது அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களாம் இப்போ அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். அது இல்லாமல் எப்பயுமே ஒரு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யம்னா அவங்க அப்பா ஒத்துமையாக இருக்காங்கப்பா, அவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. எந்த எதிர்ப்பும் இருக்காது, எந்த ஒரு வாழ்க்கையில் போராட்டமும் இருக்காது. ஈஸியாக எதோ இருந்தாலும் நீங்கள் அதை மீறி வந்துடுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆலோசனை பண்ணாலே உங்களுக்கு நிகர் நிகர் தான். இதுக்கு போய் வேறு விட்டு போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த கணவன் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் நம்ம நாலு பேர் பார்க்குறோம், நாலு உதவி பேர் உதவி கேட்குறோம். அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய அந்த கணவன் மனை உறவு பலப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து எல்லோருக்குமே ஒரு பாலமாக இருந்து முன்னோதரமாக இருக்க போகிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். பாருப்பா, அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவன் எப்படி நடந்துக்கிறான் பாரு. அதே மாதிரி நம்மளும் நடக்கும், நடந்தால் நான் நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்க போகுது. அப்படி தான் பேசிப்பாங்க உங்களை பார்த்துட்டு. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போது நடந்து வந்துட்டுருக்கு. அதனால் அதுவும் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசி அதிபதி புதன் சொல்கிறனால புதனுடைய அம்சமான பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதில் வந்து நின்ற குளத்தில் ஒரு பெருமாள் வழிபாட்டு பண்ணி வரலாம். அவர் வரதராஜ பெருமாள் இருக்கலாம், பார்த்தசாரதி பெருமாள் இருக்கலாம். இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பெருமாளுடைய வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் புதன்கிழமையில் வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் அம்மனை தாயாரை வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், தாம்பூலம் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் கன்னி ராசியில் பிறந்தவங்க கன்னி பெண்களுக்கு நீங்கள் நிறைய தானதம் பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம், அவங்களுக்கு உதவி உதாசம் பண்ணலாம். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையை சீராட்டி பாராட்டி அவங்கள நல்லபடியாக கொண்டு வரலாம். ஒரு அவங்க மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்து கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சில பிடிவாத குணங்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். தற்பெருமை கொஞ்சம் இருக்கும், அதே நீங்கள் விட்டுட்டணும். இது ரெண்டுத்தையும் விட்டுட்டினாலே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சீராக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய திறமை வந்து வெளிப்படும், உங்களை பார்த்து எல்லோரும் புறப்படுவாங்க, உங்களுக்கு நன்மை செய்வாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போது வந்து குரு வக்ரம் பற்றிக்கும் போது புதனுடைய ராசியாக இருக்கிற நீங்கள் கன்னிக்கு குரு வக்ரம் பெறுது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. குரு வக்ரம் பெற்றால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். அந்த வகையில் தான் இப்போ எல்லாமே நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் அதன் பயன்பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ போகிறீங்க. இன்றைக்கி நம்ம குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு வந்து என்றைக்கு வக்ரமாகிறாரு, எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன். ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியிலேயே ஒரு வக்ர கிரகம், அதாவது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகம் தான், ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த குரு வக்ரமாகறதுனால நமக்கு நன்மையாக தீமையானு நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க நன்மை தான். ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார். அதனால் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும் போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கதா, சுக்கரனோ குருவோ சம் ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய
தன்னுடைய ராசியை பார்க்குறாரு, அப்புறம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல பலன்கள் தான். குரு வக்ரமான காலகட்டங்கள், இந்த ஒரு 4 மாதம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்கள் இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசி வந்து நல்ல அறிவானவங்க, இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அப்டேட்டடாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி வந்து புதன் தான். ஆனால் மிதுனம் வந்து பிஸ்னஸ் மற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ காமிப்பாங்க. அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு, தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் 1 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல், அதுதான் ரொம்ப அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க. அதாவது அவங்களாவே வந்து பில்டப் பண்ணி மேலே அவங்களுடைய சுய, அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அவங்களோட உழைப்பை, அதாவது மற்றவங்களை காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து உங்களோட ராசியை வக்ர கிரகம் பார்க்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வக்ர கிரகம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த கேதுனால இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு தடையே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேது வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணுறது தான். பொருளாதாரத்துக்கு முக்கியமானது வந்து கேது வந்து தடை தான். அது இப்போ குருவோடைய வக்ர பார்வை கிடைக்கிறனால அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த 4 மாதம் அதிகமாக எஃபர்ட் போடணும். இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் சுமூகமாக தீர்றது, அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் வந்து பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு 4-7 குடையவராக போகிறாரு. அப்போது இடம் வாங்குறது, திடீர்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். இதில் வந்து உங்களுக்கு குரு தசை வருது. குரு தசை உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு தசை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது நார்மலாக போடக்கூடியதில் 100% போடுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 50% போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 100%-200% உங்களுக்கு பலன் வந்து தானாகவே சேருங்க. இது நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள், கிடச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து கன்னி ராசிக்கு குரு வந்து வக்ரமாக எப்போல்லாம் வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் வந்து பெரிய லெவலில் நன்மைகள் நடக்கும். இது ஒவ்வொரு வக்ர காலங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில், அதாவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நீங்கிறோம். ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கிறோம். பொதுவாக 7ஆம் அதிபதி தான். அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டயோ அதாவது கணவன் மனைவி கிட்டே இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வக்ர காலகட்டங்களில் அதிகமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லூஸ் ஸ்டாக்லாம் நீங்கள் விட மாட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அளந்து பேசணும், அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேஜ். உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க. பொதுவாகவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதை எல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வக்ர காலகட்டங்களில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது 100%-200% உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேது இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தகர்த்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது வந்து உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாகவோ உறுதியாக உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. வெளியில் போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அது போகிறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து என்ன புனித நதி நீராட்
முதல் புனிதமான கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குருநாதருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும், அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழுக்குடையவர் ஏழுக்குடையவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் இருக்குது. ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் ஆசீர்வாத ஸ்தானமே. அப்போது அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும், ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களே வாழ வைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும். ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது இருக்கார், வக்ரமான குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு நீங்கள் ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி வச்சுருப்பீங்க. இந்த ஒன்பதாம் இடத்துல வக்ர காலகட்டங்களில் அதுக்குன்னே சில பேர் வந்து பேரை கெடுத்து விட்றதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலர்ட் ஆகிக்கணும். நீங்கள் அதாவது இவங்க தானே அப்படின்னு. கன்னிராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து பாசங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் எதிர்பார்த்து அதாவது மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தாருக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்களா, ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒருத்தங்க உங்களுக்கு கேரிங் கொடுத்துட்டு அவங்கள நம்பிடுவீங்க, அதனால் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா கூட இந்த ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஐயோ இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மறுத்துருங்க, இல்லை நோ அப்படின்னு சொல்லி பழகிருங்க. அந்த டைம் அந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கொடுத்துட்டாலே அவங்கள நீங்கள் நம்பிடுவீங்க. கன்னிராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு, குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க இது நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஏமாற்றத்தை வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது, நம்ம லைஃப் அது செதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதை முடிவு பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க, ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. நண்பர்களால் ஏமாற்றம் வந்து கன்னிராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும், வளர்ச்சி அடையும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும். என்னடாது இவங்களை நான் நம்பினமே, ஏன்னா கடைசி நேரத்தில் இப்படி கழுத்துருதுட்டாங்களே அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க, உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான். அதிக எஃபர்ட் போடாமையே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும், அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவை. உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் தெரியும், அதனால் கெட்ட பேர் வரும். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒன்று பேரண்ட்ஸ்னால பிரச்சனை வரும், இல்லைன்னா லவ்க்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்களை நான் உங்களுடைய இப்போ லைஃப்பில் வந்து இடம் கொடுக்காதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி. அதேமாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி பழகுங்க. எனக்கு வந்து இது நான் இந்த பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி வெளிநாடு, அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு அவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா,
ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள். அதில் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. கூடுதலாக கவனம், வக்ர காலகட்டங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனங்க. 4வது அதிபதி தான் அவர் உங்களுக்கு. வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும். அதை சரி பண்ணிக்கோங்க. மனசு வேறு, நம்மளுடைய தொழில் வேறு, நம்மளுடைய படிப்பு வேறு அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு, அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்குது. உடல் ரீதியாக கவனம் தேவை. மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களை நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒருத்தர் குரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா, அவங்கக்கிட்ட வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ, எது நிம்மதியை கொடுக்குதோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் எதிரி இருக்கார் அப்படின்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ரொம்ப புத்திசாலியான ஆள் நீங்கள். உங்களை வீழ்த்துறது எப்படின்னா பாசம் காமிச்சு தான் வீழ்த்துவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நடிப்புக்கு, அதாவது ஒருத்தங்க நடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.